மங்கம்மா வெர்சஸ் கங்கம்மா. வீட்டு தோட்டத்துல விவசாயம். ஒரு நாள் மங்கம்மா வீட்ல உட்கார்ந்து டிவி பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ காய்கறிக்கினு போயிடு மார்க்கெட்ல இருந்து திரும்பி வந்த கங்கம்மா, அச்சோ மார்க்கெட்ல காய்கறிங்க எவ்ளோ விலையா இருக்கு. இன்னு சனிங்கிட்டே வராங்க. அத பார்த்த மங்கம்மா, என்னாச்சுடி அப்படி சனிங்கிட்டு இருக்க? அத்தை காய்கறிங்க எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு அத்தை. அப்பெல்லாம் 100 ரூபாய்க்கு நிறைய காய்கறிங்க வந்துட்டு இருந்துச்சு. இப்போ அதே 100 ரூபாய்க்கு நல்ல ரெண்டு ரகமான காய்கறியும் வர மாட்டேங்குது. அதுக்கு ஏண்டி அவ்வளவு கோவப்படுற? நல்லா நம்ம தோட்டத்திலேயே விவசாயம் பண்ணி நல்லா காய்கறி எடுத்தா போச்சு. இருந்தாலும் இப்ப இருக்கிற சூழ்நிலையில வெளிய வாங்குறத விட வீட்டு தோட்டத்திலேயே விளைச்சா நம்மளுக்கு எல்லா விதத்திலயும் நல்லது. நலமையோட பணமும் கிடைக்கும். அதுக்கு கங்கம்மா ஷாக் ஆகி வாய பொழுந்துகிட்டு மங்கம்மாவை அப்படியே பாத்துட்டு இருப்பாங்க. என்னடி தவக்கல போல அவ்வளவு பெருசா வாய திறந்திருக்க? அது வந்து அத்தை என்ன மாதிரி ஒரு பிசினஸ் பண்ணிக்கே வராத ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சானு அதான் ஷாக் ஆகி பாத்துட்டு இருக்கேன். உனக்கு எதுக்குடி இந்த மாதிரி ஐடியா வரும்? மக்களை எப்படி மோசம் பண்ணி காசு சம்பாதிக்கலாமா? என்கிட்ட இருந்து என்னோட மேஜிக்கல் பொருளை எப்படி ஆட்டிய போடணுமா? இந்த மாதிரி ஐடியா தானே உனக்கு வரும்? மூஞ்ச எடுத்து வச்சுக்கிட்டு என்ன இத்தனை இத்தனை பேச்சு சொல்றீங்களா? நான் பொணிங்க கிட்ட மூஞ்ச எடுத்து வச்சுக்கிட்டேன். அடியே அது சம்பந்தா மாதிரி பொண்ணு வச்சா நல்லா இருக்கும். அதே நீ பண்ணினா அது மூஞ்சி மாதிரி இல்ல பிஞ்ச பஞ்சு மாதிரி இருக்கு. பொணங்கினது போதும், வா போலாம். போய் அந்த செரிய நட்டுட்டு வரலாவா இன்னு சொல்றாங்க. அப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க வீட்டு தோட்டத்துல செடிய நட்டுட்டு இருப்பாங்க. எவ்வளவோ கஷ்டப்பட்டு நட்டுட்டு இருப்பாங்க. அப்படி பண்ணிக்கிட்டே கங்கம்மா டயர்ட் ஆயிடுறாங்க. அப்போ கங்கம்மா மங்கம்மா கிட்ட, என்னதத்த இது இவ்ளோ கஷ்டமா இருக்கு? அத்தாடி ரொம்ப சோர்ந்து போயிட்டே. ப்ளீஸ் அத்த, உங்களுக்கு தான் மேஜிக் வரும்ல, உங்களுக்கு இருக்கிற பவர்ஸ வச்சு எல்லா வேலையும் அதுவா நடக்கிற மாதிரி பண்ணலாம் இல்ல அத்த? அடே மனுஷனா பிறந்தா கொஞ்சமாச்சும் வேலை செய்யணும். வேலையே பார்க்காம எல்லாம் வேணும்னா எப்படி? மேஜிக்ங்கிறது முடியாம நேரத்துல தான் யூஸ் பண்ணணும். உனக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாது, போ வா, இன்னும் நிறைய வேலை இருக்கு. சி, இவங்க ஒத்துவங்க, அவங்க மேஜிக்ல ஒரு நொடியில ஆகுற வேலையை எனக்கு தினமூரா குடுக்குறாங்க. இன்னு கங்கம்மா மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருந்தாங்க. இன்னு நினைச்சு வேலை செய்யறத ஆரம்பிச்சாங்க. அப்படி அவங்க செடி நட்டுட்டு இருந்தாங்க. அதுல கங்கம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நாட்கள் கடந்து போகுது. ஆனா தோட்டத்துல செடிங்களுக்கு எந்த காயுமே வரல. அத பார்த்த கங்கம்மா மங்கம்மா கிட்ட, அத்தை என்னதத்தை நம்ம தோட்டத்துல நட்ட செடிக்கு இன்னும் காய்களே வரல. அடியே அடியே, நீ செடி நட்டு 10 நாள் கூட ஆகலையே அடி. ஒரு செடியில காய் காய்க்க குறைச்சது 3 மாசமாச்சும் ஆகும், தெரியுமா? என்னது 3 மாசமா? அப்படின்னா நான் இன்னும் 3 மாசம் வெயிட் பண்ணுமா அத்தை? என்னால முடியாதத்தை. நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு இருக்க வேண்டியது என்ன தெரியுமா? கஷ்டப்படுறது, அதோட விளைவுக்காக பொறுமையா வெயிட் பண்றதுதான். அது ரெண்டும் இல்லன்னு வையேன், நம்ம வாழ்க்கையில எதுவுமே சாதிக்க முடியாது. கொஞ்சம் பொறுமையா இரு இன்னு சொல்லி அங்கிருந்து போறாங்க. அத கேட்ட கங்கம்மா மனசுக்குள்ள, என்னது இன்னும் 90 நாள் வெயிட் பண்ணணுமா? இன்னும் நினைச்சுக்கிட்டு கவலைப்பட்டுட்டே வெளியில உக்காராங்க. அப்போ அங்க அவதாரம் வரா. கவலையா உட்கார்ந்திருக்க கங்கம்மாவை பார்த்து, பொச்சிக்கி பொச்சிக்கி, என்னக்கா என்ன விஷயம், ஏன் ரொம்ப கவலையா இருக்க? அதுக்கு கங்கம்மா அவதாரத்துக்கிட்ட நடந்தத எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. அத கேட்ட அவதாரம், பொச்சிக்கி பொச்சிக்கி, அக்கா ஏன்க்கா அவ்வளவு கவலையா இருக்க? என்கிட்ட ஒரு மருந்து இருக்கு. அந்த மருந்த 1 லிட்டர் ஊத்துனா போதும், 3 மாசத்துல வளர வேண்டிய வயலு 1 மாசத்துல வளர்ந்துடும் இன்னு சொல்வாரு. அத கேட்ட கங்கம்மா ரொம்ப குஷியா இருக்காங்க. அப்படின்னா அந்த மருந்த சீக்கிரமா எடுத்துட்டு வாடா தம்பி. அட அக்கா, அது எப்படிக்கா பண்ண முடியும்? காசு கொடுத்தா தானே வாங்கிட்டுல வர முடியும். அடே என்னடா, நீயும் கமர்ஷியல் ஆயிட்டியாடா, என்கிட்டயும் காசு வாங்குறியாடா? அட அக்கா, அது வந்து எங்க வீட்ல இலவசமா குடுக்கறதுங்கிறது ஒரு பழக்கமே இல்லக்கா. அந்த வார்த்தைய கேட்ட கங்கம்மா மனசுக்குள்ள, இப்படி இல்ல, இவனை எப்படியாச்சும் எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி அந்த மருந்த ஃப்ரீயா வாங்கணும் என்ன நினைச்சு அவதாரம் கிட்ட, அவ்வளவுதானடா, நான் என்னமோ என் அவதாரம் என்னோட தம்பி, என்னோட சொந்த தம்பின்னு நினைக்கிறேன்.
அண்ணா நீ மட்டும் அப்படி நினைக்கலல்ல சரிடா தம்பி குடுக்குற குடுக்குற நீ கேட்டதை விட 100 ரூபாய் அதிகமாவே குடுக்குற அண்ணா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கடா எப்ப இருந்தாலும் பெர்மனன்ட்டா இருக்குறது பைசா இல்லடா தம்பி உறவு உறவு மட்டும்தான் பெர்மனன்ட் அது ஞாபகம் வச்சுக்கோ இன்னு அழுதுட்டு இருக்க மாதிரி ஓவர் ஆக்சன் பண்ணி சொல்றாங்க அத கேட்ட அவதாரோ எமோஷனல் ஆகி அழுதுகிட்டே புச்சிக்கி புச்சிக்கி ஏங்கா இப்படிப்பட்ட ஒரு சின்ன விஷயத்துக்கு இவ்ளோ பெரிய வார்த்தை எல்லாம் சொல்றீங்க உங்களுக்கு அந்த மருந்து தான வேணும் சரி நாளைக்கே எடுத்துட்டு வந்து தரேன் நீங்க ஒண்ணு ஃபீல் ஆக வேணாக்கா உங்க காசு கூட எனக்கு வேணாக்கா நீ எவ்வளவு நல்லவண்டா எனக்கு உன்ன மாதிரி ஒரு தம்பி கிடைச்சதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்டா அப்பாடா நல்லா மாட்டிக்கிட்டான் கழுத என்ன இருந்தாலும் நம்ம ஆக்டிங்க்கு விழாதவங்க யாரு இன்னும் நினைச்சிட்டு இருந்தாங்க அதுக்கு அடுத்த நாள் அவதாரம் சொன்ன மாதிரி அந்த மருந்தை வாங்கிட்டு வரான் கங்கம்மா ராத்திரி நேரத்துல அவங்க அத்தைக்கு தெரியாம 1 லிட்டர் மருந்த அந்த செடிக்கு போடுறாங்க அவ்வளோதான் அடுத்த நாள் காலையிலேயே அந்த செடிங்க ரொம்ப பெருசா வளர்ந்துருது அதை பார்த்த கங்கம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அவங்களுக்கு அவங்களே அடேங்கப்பா எங்க அவதாரம் தம்பி சொன்ன மாதிரியே செடிங்க சீக்கிரமாவே ரொம்ப பெருசா வளர்ந்துருச்சு என்ன இருந்தாலும் 3 மாசத்துல வளர வேண்டிய செடி 1 லிட்டருக்கு 1 மாசத்துலயே வளர்ந்துருச்சு அதே 2 லிட்டர் போட்டா இன்னும் சீக்கிரமா காய் வந்துரும் நினைக்கிறேன் என்ன நினைச்சுக்கிட்டு அன்னைக்கு நைட்டு 2 லிட்டர் மருந்த செடிங்களுக்கு போறாங்க அப்படி பண்ணதால அந்த செடிங்க எல்லாம் செத்து போகுது கங்கம்மா காலையிலேயே எந்திரிச்சு பார்க்கையில அந்த செடிங்க எல்லாம் செத்து போய் கிடக்குது அத பார்த்த கங்கம்மா ஐயோ என்ன இப்படி ஆயிருச்சு கங்கம்மா அழுகிறத பார்த்து அப்பதான் அவதாரம் அங்க வருவாரு புச்சிக்கி புச்சிக்கி அக்கா அட கடவுளே உங்களை யாருக்கா 2 லிட்டர் தூக்கி ஊத்த சொன்னது நீங்க அப்படி ஊத்துனனால தான் அந்த செடி எல்லாம் செத்து போச்சு உங்களுக்கு அந்த மருந்த குடுக்காமே இருந்திருக்கலாம்க்கா இன்னும் சொல்வா இத எல்லாத்தையும் அப்ப தோட்டத்துக்கு வந்த மங்கம்மா கேட்டுட்டு இருப்பாங்க அவங்க கிட்ட கோவமா என்னடா மறுபடியும் நீங்க 2 பேரும் சேர்ந்து சொதப்பிட்டீங்களா இன்னும் கோவமா சொல்வாங்க அப்போ கங்கம்மா அத்தை என்ன மன்னிச்சிடுங்க அத்தை சீக்கிரமா காய் காய்க்கணும்னு நான் தான் அத்தை இப்படி பண்ணிவிட்டேன் இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்த செடி எல்லாம் போச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அத்தை எனக்கே இவ்வளோ கஷ்டமா இருந்தா பாவம் எத்தனையோ நாள் கஷ்டப்பட்டு வளர்த்து அறுப்பு அறுக்கிற சமயத்துக்கு சடனா வந்த வெள்ளத்தால வயல நாசமா போன விவசாயிகள் இன்னும் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அத்தை கங்கம்மா வார்த்தையில வருத்தத்தை பார்த்த மங்கம்மா கங்கம்மாவை மன்னிக்கிறாங்க மறுபடியும் அவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்க தோட்டத்துல செடிய நடுறாங்க நம்ம அவதாரும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க இந்த தடவை எந்த மருந்துமே போடாம நல்லபடியா எல்லாத்தையும் விளைச்சு சந்தோஷமா சாப்பிட்டாங்க இந்த எபிசோடும் உங்களை நல்லா சிரிக்க வச்சிருக்கோம்னு நாங்க நம்புறோம் என்ன இதுக்கு வெயிட்டிங் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல அடிங்க உங்களுக்கு மங்கம்மா பிடிக்குமா இல்லைன்னா கங்கம்மா பிடிக்குமா கமெண்ட் மூலமா உங்க கருத்துக்களை சொல்லுங்க உங்களை குஷிப்படுத்தும் மேலும் பல வீடியோஸ்க்கு பார்த்துக்கிட்டே இருங்க சாச்சா டிவி